Hi friends, welcome to Nitra Tamil Nadu Local Jobs. இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒண்ணு இல்லங்க, இப்ப நம்மளுடைய தொழில் வாழ்க்கையில நம்ம என்னதான் ஆக்டிவா இருந்தாலும் நம்மளுடைய சுற்றமும் நம்மளுடைய சூழ்நிலையும் நம்மளுடைய வளர்ச்சியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு உந்து சக்தியா இருந்தாலும் நம்முடைய மனநிலையும் நம்ம ஒருத்தங்களை அப்ரோச் பண்ணக்கூடிய அணுகுமுறையும் தான் நம்மளோட வெற்றிக்கு ஒரு பெரிய பங்கு வகிக்குது, இல்ல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்மளை நம்ம எந்த அளவுக்கு மேம்படுத்திக்கணும், நம்மளுடைய தொழிலில் சிறந்து விளங்குறதுக்கு எந்த மாதிரியான அணுகுமுறைகளை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ அந்த அணுகுமுறையில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிதர்சனங்களை புரிந்து கொள்ளுது. அதாவது உங்களையும் உங்களை சார்ந்தவங்களையும் பற்றின நிதர்சனமான பார்வையையும் அவங்கள பற்றின புரிதல்களையும் நீங்கள் வளர்த்து கொள்வது தான் உங்களுடைய சுய முன்னேற்றத்திற்கு ஒரு சாத்தியமான வழி அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் நம்ம கூட சேர்ந்து நம்ம கூட வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட நீங்கள் எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் சூழ்நிலையை யதார்த்தமாக புரிஞ்சுக்கோங்க, அதுதான் புத்திசாலித்தனமும் கூட. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பலமும் பலவீனமும் தப்பி தவறி கூட எந்த தப்புமே நடக்கக்கூடாது. அதே இப்போ நீங்கள் ஒரு வேலை செஞ்சீங்கன்னா நம்மளே அறியாமல் கூட ஒரு தப்பு கூட அங்கே நடக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு சர்க்கிள் அமைச்சுக்கிட்டு அதில் போகிறது அப்படின்றது பல சிக்கல்களை உருவாக்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய குறைகளை நீங்கள் ஏற்றுக்க பழகிக்கணும். உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பலவீனத்தை ஏற்றுக்காதவங்க வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ அதனால் உங்களுடைய குறைகளை ஏற்றுக்கிட்டு முன்னேறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குற்றம் பார்த்து. அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு டீமுக்கு ஹெட்டாக இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கீழே ஒரு டீம் இருக்குது, அதுக்கு ஃபுல்லாக நீங்கள் தான் பொறுப்பு. அப்படி இருக்கும்போது உங்கள் கூட வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு தப்பு செஞ்சிட்டாரு. ஸோ உடனே நீங்கள் வந்து அந்த தப்பு செஞ்சவங்களை கூப்பிட்டு அவங்க மேலே கோபமாக இருக்கிறதோ இல்லை அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதோ தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு கரெக்டான தீர்வாக இருக்கவே இருக்காது. அதுக்கு பதிலாக நீங்கள் அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து அவங்கள தண்டிக்கிறத விட்டுட்டு அங்கே இருக்கிற சூழ்நிலையை உங்களுடைய கட்டுப்பாக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுங்கள். அதாவது இப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் கோவப்படுறத நிறுத்திட்டால் அங்கே என்ன சூழ்நிலை இருக்குது, அந்த சூழ்நிலையை எப்படி உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றது அப்படின்னு நிதானமாக யோசித்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயல்படுங்க. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சி. சில செயலில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இறங்குறப்போ வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்போம். ஸோ அந்த வேலையை செய்கிறதுலாம் அவ்வளோ வேகம், ஒரு உத்வேகம் இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்கும். அதே நாள் ஆக ஆக என்னாகும்னா நம்மளோட உத்வேகம் அப்படியே அதில் பாதியாக குறைஞ்சிரும். நமக்கே அந்த வேலை வந்து சரிப்பாக போயிடும். சேனமும் பார்க்குற வேலை தானே அப்படின்ட்டு ஒரு மனசுருவு வந்து நமக்கு வந்துடும். ஸோ நம்மளோட வேலையில் நமக்கு வேகம் குறையிறது தான் நம்மளுடைய மனசுருவுக்கு காரணமாக இருக்குது. அதனால் எந்த செயல் செஞ்சாலும் அதை வந்து கொஞ்சம் ஹாப்பியாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆரம்பிக்கும் போது மட்டும் இல்லாமல் அந்த வேலை கம்ப்ளீட்டாக முடிகிற வரைக்குமே உங்களுடைய மகிழ்ச்சி வந்து அதில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த ஹாப்பினஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த வேலை வந்து ஃபுல்ஃபில்லாக முடியும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேர்மறை சிந்தனை. இந்த நேர்மறை சிந்தனை அப்படிங்கிறது நமக்கு எப்பவுமே தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் அளிக்க வல்லது. அதாவது அந்த மாதிரி இருக்கிற சிந்தனை தான் நம்மளை எல்லா பிரச்சனைகள்ல இருந்துமே நேர்மறையான விஷயங்களை மட்டும் பார்த்துக்கக்கூடிய மனநிலையை நீங்கள் உருவாக்கிக்கோங்க. அது கண்டிப்பாக உங்கள் லைஃப்ல எல்லா விஷயத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எட்டக்கூடிய இலக்கு. நம்மால் நம்மளோட இலக்கை வந்து ஃபஸ்ட்டு நிர்ணயிக்கும் போது அதுக்கான உத்வேகம் வந்து தானாகவே நமக்கு கிடச்சிரும். அது இதுதான் என்னோடய டெசிஷன் அப்படின்னு நான் முடிவு எடுக்கும்போது அதுக்கான அந்த டெசிஷன் எடுக்கும்போது ஒரு ஆர்வம் நமக்குள்ளே இருக்கும். ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்கள் அடைய வேண்டிய உயரத்தை நிதானமாக அதுக்கு இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளை கணக்கிட்டு அதுக்கப்புறமே முடிவு பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அதில் வெற்றி பெறுவீங்க. அடுத்தது முன் வர வேண்டும். அதாவது எல்லா விஷயத்திலையும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி வரணும். கொடுத்த வேலையை மட்டுமே செய்கிறதுக்கும் முக்கியமான தீர்மானங்களை தானாகவே முன்வந்து எடுப்பதற்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது. அதாவது இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன் வர வேண்டும். அதாவது இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்த வேலையை செய்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாமல் முக்கியமான தீர்வுகளை இல்லை தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு தானாக முன்னாடி வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப இந்த பொறுப்பு வந்து உங்களுக்கு தானாகவே வரும், அதுக்கான உத்வேகம் அதிகரிக்கும். இப்போ தன்னம்பிக்கை, நம்பிக்கையும்
கடமையும். நமக்கு பிடிச்ச விஷயத்தை மட்டுமே செய்யறதுனால உற்சாகம் வரும் அப்படின்னு சொல்லிட முடியாது. பிடிச்ச விஷயமா இருந்தாலுமே அதுல முழு ஈடுபாட்டோட நம்ம செய்யறப்பதான் இது சாத்தியமாகும். ஈடுபாடு வந்து நமக்கு கொஞ்சம் தளர்ந்து போகும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வேலை தோணுச்சு அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க, அதோட ஈடுபாடு உங்களுக்கு குறையுது அப்படின்றப்ப நீங்கள் உங்களோட கடமையை செய்யுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது அது உங்களோட வெற்றி பாதைக்கு தானாகவே உங்களை கூட்டிகிட்டு போகும். இப்போ எல்லாருமே ஒரு பழமொழி கேட்டிருப்பீங்க, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தடைகளை நீங்கள் எதிர்க்கும் போது தான் தளர்ந்து போகிறது வந்து கொஞ்சம் சகஞ்சம்தான். ஏன்னா அடுத்தடுத்துங்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் டயர்டாகும். அப்படி இருக்கிறபோது ஒரு வேளை நீங்கள் விழுந்துட்டாலும் கூட உங்களை நீங்களே எழுப்பிக்கக்கூடிய தைரியத்தை வளர்த்துக்கணும். யாராச்சும் வந்து தூக்கி விடுவாங்க அப்படின்னு இல்லாமல் கீழே விழுந்தாலும் நம்மளை நாமளே எழுப்பிக்கக்கூடிய தைரியத்தை வளர்த்துக்கணும். அது உங்களுக்கு எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இதை மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.